சுகாதாரத்துறை முன்களப் பணியாளர்களுக்கான இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணிகள் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளன. முதற்கட்ட கொரோனா தடுப்பூசி பணிகள் கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கி நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக சுகாதாரத்துறையில் முன்களப் பணியாளர்களாக உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கியிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலங்களை பொறுத்த அளவில் மகாராஷ்டிரா தவிர அனைத்து மாநிலங்களிலும் இந்த இரண்டாம் கட்ட தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதுவரை 648573 சுகாதார மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு முதற்கட்ட தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மகாராஷ்டிரா மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் முதற்கட்டமாக இதுவரை தடுப்பூசி போட்டுக்கொண்ட நபர்களின் எண்ணிக்கை 776319 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஏறக்குறைய 40% சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது.